ஹாய் நண்பானவருக்கும் வணக்கம் ஸோ இந்த விட நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து அண்ணா யூனிவர்சிட்டியோட அப்ரேட் காலேஜஸ் எல்லாத்துலேயுமே வந்து ஓப்பன் புக் எக்ஸாமினஷன்ஸ்க்கான ப்ராசஸிங் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஸோ ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு அதே சமயத்தில் வந்து நீங்கள் என்னென்ன எக்ஸாமினேஷன்ஸ்லாம் வந்து அட்டன்ட் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறதுக்கான ப்ராசஸ் போயிட்டு இருக்குது ஸோ ஜூன் செகண்ட் வீக்கில் வந்து உங்களுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அதே சமயத்து வந்து ஓப்பன் புக் எக்ஸாமினேஷன் சம்பந்தப்பட்ட அனைத்து தகவலுமே வந்துடும் கொஷின் பேட்டர்ன் முதலிட்ட ஏகப்பட்ட விஷயங்கள் வந்துடும் ஸோ இதுக்கு முன்னாடி வந்து கொஷின் பேட்டன் சொல்லியாச்சு ஆனாலுமே ஏதாவது கரெக்ஷன் இருக்கா இல்லையாங்கிறத பார்த்துட்டு ஃபைனலாக வந்து அலௌன்ஸ் பண்ணிவிடுவாங்க ஸோ இப்போ இந்த விடையில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து ஸோ காலேஜஸ் வந்து ஒவ்வொரு காலேஜஸுமே வந்து ஒவ்வொரு மெத்தடை வந்து ஸ்டூடண்ட்ஸ் கிட்ட வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ மோஸ்ட் ஆஃப் தி காலேஜஸ் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா வந்து கூகுள் கிளாஸ் ரூமை வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ ஏன் அப்படின்னா வந்து வாட்ஸ்அப்போ இல்லை வேறு ஏதாவது சோர்ஸை வச்சு உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஆன்சரை வந்து அவங்க அவங்க வந்து வாங்கினாங்க அப்படின்னா வந்து ரொம்ப கன்ஃப்யூஸ் ஆகும் பட் கூகுள் கிளாஸ் ரூம் யூஸ் பண்ணாங்க அப்படின்னா வந்து கரெக்டான டைமில் வந்து கொஷின் பேப்பர் அப்லோட் பண்ணுறக்கும் அதே சமயத்தில் வந்து குறிப்பிட்ட டைமை வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்குள்ளார வந்து உங்களுடைய ஆன்சர் ஸ்கிரிப்டை வந்து நீங்கள் அப்டேட் பண்ணுறதுக்கும் அதை வந்து அவங்க வந்து கலெக்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து சிஒக்கு வந்து சென்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் ஸோ அதனால தான் கூகுள் கிளாஸ் ரூமை வந்து அதிகப்படியான காலேஜஸ் வந்து எடுத்து சூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ கூகுள் கிளாஸ் ரூமில் வந்து உங்களுக்கான ஆன்சரை வந்து நீங்கள் எப்படி வந்து அப்லோட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான ஒரு தெளிவான அப்டேட் தான் இந்த விடியல பார்க்குறோம் ஸோ ஸ்டூடண்ட்ஸ்க்கும் அதே சமயத்தை வந்து ஸ்டாஃப்ஸ்க்குமே வந்து இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்க காலேஜ்லயுமே வந்து கூகுள் கிளாஸ் தான் சொல்லியிருக்காங்களா இல்லாட்டி வேறு ஏதாவது ஆப்ஷனை சொல்லியிருக்காங்களா அப்படிங்கிறத கீழே கவுன் பாஸ்ஸில் கவுண்ட் பண்ணுங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கிளியராக வந்து என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத தெளிவாக சொல்கிறேன் கவனமாக கேட்டுக்கோங்க ஸ்டாஃப்ஸ்க்கும் அதே சமயத்தில் வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்குமே வந்து ஒரு கிளாரிஃபிகேஷனாக இருக்கும் ஃபர்ஸ்ட்டு வந்து ஸ்டாஃப் வந்து ஒரு கூகுள் கிளாஸ் ரூமை வந்து கிரியேட் பண்ணணும் ஸோ அதுக்கான லிங்க் வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணுவாங்க ஸோ அந்த லிங்க் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வந்து அந்த கூகுள் கிளாஸ் ரூமில் வந்து நீங்கள் வந்து உங்களை ஜாயின் பண்ணிக்க முடியும் ஃபஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா வந்து ஸ்டாஃப் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து கூகுள் கிளாஸ் ரூமில் வந்து கிளாஸ் ஒர்க் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஸோ அந்த ஆப்ஷனை வந்து கீழே இருக்கும் ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு அப்புறமா வந்து அசைன்மெண்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு டி டிஸ்ப்ளேல காட்டுற மாதிரி இப்போ ஒரு இப்படி ஒரு பேஜ் வரும் ஸோ இந்த பேஜில் வந்து டைட்டில் அதே சமயத்தில் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து டைம் லிமிட்டுமே வந்து ஃபிக்ஸ் பண்ணிப்பாங்க ஸோ இந்த டைம் லிமிட் வரைக்கும் தான் வந்து உங்களால் வந்து இந்த அசைன்மெண்ட்டை வந்து கொடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி வந்து டைம் லிமிட் ஃபிக்ஸ் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க ஸோ டைம் லிமிட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு அப்புறமா வந்து மேலே இருக்கக்கூடிய லிங்க் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கான கொஷின் பேப்பருமே வந்து லிங்க் பண்ண முடியும் ஸோ உங்களுடைய கொஷின் பேப்பருமே வந்து லிங்க் பண்ணி முடிச்சிருவாங்க ஸோ இதுதான் வந்து ஸ்டாப் பண்ண வேண்டிய விஷயமா இருக்குது அடுத்த விஷயம் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த கூகுள் கிளாஸ் ரூமில் போனீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து நியூ அசைன்மெண்ட் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து டைட்டில் என்ன அப்படிங்கறத காட்டும் சோ அதுக்கப்புறமா அதை நீங்க கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து இப்படி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் ஸோ இந்த பேஜில் வந்து உங்களுடைய பிடிஎஃப் இருக்கும் ஸோ உங்களுடைய கொஷினை வந்து நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா வந்து அதை க்ளிக் பண்ணிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கான பிடிஎஃப் வந்து ஷோ ஆகும் ஸோ அதுக்கு கீழே வந்து யுவர் ஒர்க் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஸோ அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வந்து இப்படி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் ஸோ இதுக்கப்புறம் வரக்கூடிய எல்லா விஷயமே வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் ஸோ கவனமாக கேளுங்க ஸோ இதுக்கு முன்னாடியே வந்து நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க அப்படின்னா வந்து ஒரு ஆன்சர் ஸ்கிரிப்டை வந்து நீங்கள் வந்து ஃபோட்டோ பிடிச்சி பிடிஎஃபாக மேக் பண்ணி உங்களுடைய மொபைலை வச்சுருப்பீங்க ஸோ இப்போ வந்து இவர் ஒர்க் அப்படிங்கிற ஆப்ஷன் க்ளிக் பண்ணிட்டு அப்புறமா இப்படி ஒரு பேஜ் வந்துட்டு அப்புறமா வந்து ஆட் அசைன்மெண்ட் அப்படிங்கிற ஒரு ப்ளஸ் மார்க் இருக்கக்கூடிய ஒரு க்ளிக் பட்டன் இருக்கும் ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி அப்படின்னா வந்து இப்படி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் ஸோ இதில் வந்து இதுக்கு முன்னாடியே வந்து நீங்கள் பிடிஎஃப் வந்து மேக் பண்ணி வச்சிருக்கணும் ஸோ இதில் வந்து டிரைவ் அதே சமயத்தில் வந்து அப்லோட் ஃபைல் அப்படிங்கிற ரெண்டு ஆப்ஷன் இருக்குது ஸோ ரெண்டுமே நான் சொல்கிறேன் தெளிவாக ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அப்லோடு ஃபைல் அப்படிங்கிற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் ஓப்பன் ஃப்ரம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இப்படி ஒரு ஆப்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வரும் ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய இமெயில் ஐடிக்கு இருக்கக்கூடிய கூகுள் டிரைவ்க்கான ஆப்ஷனாக இருக்கும் ஸோ அதுக்கு கீழே அப்படியே வந்தீங்க அப்படின்னா வந்து உங்களுடைய ஃபைல் மேனேஜ்மெண்ட் அதே சமயத்தில் வந்து உங்களோட ஃபோட்டோஸ் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில ஆப்ஷன்ஸ் இருக்கும் ஸோ இதில் வந்து ஃபைலை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிங்க அப்படின்னா வந்து அதுக்கப்புறமா இன்னொரு பேஜ் வந்து க்ரியேட் ஆகும் ஸோ இந்த பேஜில் வந்து உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னா வந்து உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஃபோல்டர்ஸ் எல்லாமே தெரியும் ஸோ அதில் வந்து உங்களுக்கான டாக்குமெண்ட் ஃபோல்டரை நீங்கள் கிளிக் பண்ணி உங்களுடைய பிடிஎஃப் எதுவோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி அப்படின்னா வந்து க்ரீன் கலரில் டிக் ஆகும் ஸோ அதுக்கப்புறமா கீழ வந்து ஓகே அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஸோ அந்த ஓகேங்கிற ஆப்ஷனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி முடிச்ச அப்புறமா வந்து கொஞ்சம் செகண்ட்ஸில் வந்து லோடாகும் லோட் ஆகிட்ட அப்புறமா வந்து அதுக்கப்புறமா வந்து உங்களுடைய யுவர் ஒர்க்குங்கிற பேஜுக்கு வந்து மறுபடியுமே வந்து வந்துடும் ஸோ இப்போ வந்து உங்களுடைய பிடிஎஃப் நீங்கள் செலக்ட் பண்ண பிடிஎஃப் வந்து அங்கே வந்து ஷோ ஆகும் ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா வந்து டேர்ன் இன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணணும் ஸோ அதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் ஏதாவது உங்கள் காலேஜில் சொல்லியிருந்தாங்க அப்படின்னா வந்து உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் எங்கே கொடுக்கலாம் அப்படின்னா வந்து ஆட் ப்ரைவேட் கமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸில் வந்து உங்களுடைய பேர் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் என்ன எக்ஸாமினேஷன் நீங்கள் எழுத போகிறீங்க டேட்டு எப்போ எழுத போகிறீங்க காலையிலையா மதியமா அப்படிங்கிற ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே வந்து உங்கள் காலேஜில் கேட்டிருந்தாங்க அப்படின்னா வந்து நீங்கள் அதில் வந்து கொடுக்கலாம் ஸோ அதே சமயத்தில் வந்து உங்களுடைய பிடிஎஃப் எப்போயுமே வந்து காலேஜில் வந்து என்ன சொல்லிடுறாங்களோ அதன்படியே வந்து பண்ணுங்கள் ஸோ ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரோ இல்லை வந்து உங்களுடைய டே உங்களுடைய நேம்ஸ்லையோ இல்லை வந்து சப்ஜெக்ட் கோர்ஸ் மூலமாகவோ வந்து அவங்க வந்து உங்களுடைய பிடிஎஃப் வந்து மேக் பண்ண சொல்லியிருந்தாங்க அப்படின்னா வந்து அவங்க சொல்லியிருக்க மாதிரி வந்து உங்களுடைய பிடிஎஃப்க்கு நேம் வந்து ரீநேம் கொடுங்க டேர்ன் இன் கொடுத்துட்ட அப்புறமா லோட் ஆகும் அதுக்கப்புறமா வந்து உங்களுடைய ஸ்க்ரீனில் வந்து அன்சப்மிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து கிரியேட் ஆகிடும் அதே சமயத்தில் வந்து உங்களுடைய டிஸ்பிளேயில் கீழே வந்து ஒர்க் சப்மிட்டட் அப்படிங்கிற ஒரு அலார்ட் மெசேஜ் வரும் ஸோ அவ்வளோதான் உங்களுடைய ஆன்சர் ஸ்கிரிப்ட் வந்து அப்லோட் பண்ணியாச்சு ஸோ அதுக்கப்புறமா வந்து நீங்கள் வெளியே வந்துட்டு அப்புறம் மறுபடியும் உள்ளே போனீங்க அப்படின்னா வந்து உங்களுடைய பேஜில் வந்து இப்போ நான் டிஸ்ப்ளே பண்ணுற மாதிரி வந்து இருக்கும் ஸோ செகண்ட் வே என்ன அப்படின்னா வந்து அப்லோடு ஃபைலுக்கு ஆப்ஷனுக்கு பதிலாக வந்து நீங்கள் டிரைவ் அப்படிங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வந்து இப்படி ஒரு பேஜ் வரும் ஸோ இப்போ வந்து மை ட்ரைவ் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வந்து உங்களுடைய கூகுள் டிரைவுக்கு வந்து ஒரு போகும் ஸோ அங்கே உங்களுடைய பிடிஎஃபை வந்து நீங்கள் அப்லோட் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா வந்து அதை செலக்ட் பண்ணிவிட்டு கீழே செலக்ட்ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வந்து உங்களுடைய பேப்பர்ஸ் வந்து இவர் ஒர்க்குங்கிற ப்ளேஸில் வந்து நீங்கள் கிளிக் பண்ண அந்த பிடிஎஃப் வந்து இப்போ வந்து ஷோ ஆகும் ஸோ இப்போ வந்து நீங்கள் இன் கொடுத்தீங்க அப்படின்னா வந்து உங்களுடைய பேப்பர் வந்து ஒர்க் சப்மிட்டட் அப்படின்னு சொல்லிட்டு கீழே மெசேஜ் வந்துடும் அதே சமயத்தில் வந்து உங்களோட பேப்பருமே வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து சப்மிட் ஆகி முடிச்சிடும் ஸ்டாஃப்ஸும் சரி அதே சமயத்தில் வந்து நாங்களும் சரி சொல்கிறது என்ன விஷயம் அப்படின்னா வந்து இந்த ஓப்பன் புக் எக்ஸாமினேஷன்ஸை வந்து யூஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணிட்டு இருக்கிற அரியர் பேப்பர்ஸ் எல்லாமே வந்து கிளியர் பண்ணிக்கோங்க ஸோ உண்மையை சொல்ல போனால் வந்து ஒரு நல்ல ஒரு எக்ஸாமினேஷனாக இருக்க போகுது இந்த ஓப்பன் புக் எக்ஸாமினேஷன் ஸோ நல்ல விதமாக யூஸ் பண்ணுறவங்களுக்கு ஓகே என்பா இந்த வீடியோ வந்து ரொம்ப ரொம்ப ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் ஸோ உங்களுக்கு எப்படி தோணுது அப்படிங்கிறத கீழே கம்பெனில் கவனம் பண்ணுங்க அதே சமயத்தில் வந்து இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா வந்து லைக் பண்ணுங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா வந்து ஷேர் பண்ணுங்கள் ஸோ நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கைப் பண்ணிக்கிறேன் கூடிய பில்லைங் கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு நான் அப்டேட் மட்டும் தெரியாமல் கூட வந்து சேரும்